சொந்தக்கறி ஹோட்டலாம் காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து ஸ்டார்ட்டு. எல்லா கறியும் வந்து இங்கே கிடைக்கும். எல்லாமே கால் கை எல்லாம் சுழி காம்பு காம்பு எப்படி வந்து பால் வந்து கறக்குது அப்படி எல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து இந்த தொடப்புக்கட்ட சுழின்னு அப்படியே சொல்லுவாங்க எங்கள் ஏரியா பக்கம். இந்த வாலில் சைடில் வந்து பார்த்து நிறையா பார்த்து வாங்கணும். நிறைய வியாபாரிங்க வந்து மாடு விற்கணுன்றதுக்காக அதெல்லாம் வந்து மறைச்சி கூட சேல் பண்ணிடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஓனாக வந்து வாங்கிறத தவிர்த்துட்டு மாட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களை வந்து கூப்பிட்டு வந்து செக் பண்ணி வந்து மாடு வாங்கிக்கோங்க. ஆனால் மாடு விற்றுட்டு ஒன்ஸ் விற்றுட்டாங்கன்னா ரெண்டாவது வந்து ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி பார்த்திங்களா இருக்காங்க. சில பேர் கேரண்டி கொடுப்பாங்க, சில பேர் கேரண்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. மாட்டு வியாபாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளாலேயே வந்து வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க முடியல. பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ரேர் ப்ரீடு சொல்லுவாங்கல்ல, இந்த எச்எப்லேயே வந்து செவப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரீடு தான். இதெல்லாம் கொஞ்சம் வயசான மாடுங்க, அதெல்லாம் 10,000, 40,000, 50,000 இந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து போகும். ரொம்ப வயசாகிடுச்சுன்னா அதுவே வந்து தரமான ரேட்டில் பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபா வரைக்கும் கூட மாடு வந்து விற்குது. நீங்க எவ்வளவு ரேட் சொல்லிருக்கீங்க? 40,000 ரூபாய் 10 லிட்டர் வந்து பாரு இருக்குது. 40,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ரேட் வந்து பிக்சட் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜெர்சி இறமா பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்துருக்குது இன்னைக்கு. பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. இது ஒரு இறமா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது பாருங்க. இது என்ன ப்ரீடுன்னா அது என்ன? இது வந்து இது முரான்னு சொல்லுவாங்க. முரா 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 குடுகுறா எருமையே வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது இங்கே வாணிபடி சந்திக்க ரேர் தான், எப்போயாவது வரும். ஸோ ஒரு இரமை தான் வந்துருக்குது. ஸோ 85,000 வந்து ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க. முரா டைப் வாங்க இரமை பார்க்குறது நல்லா கொழுக்கும் முழுக்க நல்லாயிருக்கும். இரமான பால்லாம் எவ்வளோ கறையா இது? 10 லிட்டர் வரைக்கும் வரும். 10 லிட்டர் வரைக்கும் வந்து பால் கறக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஈத்து தான் பால் வந்து நல்லா கறக்கும்னு சொல்லிடுறாங்க. சரி ரெண்டாவது ஈத்து தான் இப்போ வந்து கண்ணு போட்டது தான். இப்போ பால் வந்து இப்போ தான் வந்து நல்லா வந்து கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறம் பாருங்கள் எவ்வளோ சைஸாக இருக்குது. 85,000 ரூபா வந்து ரேட் சொல்லியிருக்காங்க.
வந்து அழகாக வந்து பால் குடிச்சிட்டு இருக்குது. ஸோ கண்ணு மாடு இது வந்து. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60,000 மேலே போகும்னு நினைக்கிறேன், எச்எப் மாடு. ஸோ இப்போ தான் கண்ணு போட்டிருக்குது, ஒரு 4 நாள் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எச்சப் கண்ணுங்க, நல்ல பெருவெட்டான கண்ணுங்க, நல்லா சூப்பரா இருக்கு பாரு கண்ணு. இந்த மாதிரி கண்ணெல்லாம் என்ன ரேட்ண்ணா போகுது? இந்த இப்போ இருக்கிற கண்ணெல்லாம் வந்து என்ன ரேட்டு? எவ்வளோ? 20? 70? இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு தானா தலையத்து? அதே இல்லை, தலையத்து தான் வந்து நான் ரேட் நல்லா போகணும். 70,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல மாடு வாங்கினேன்னா 70,000, 80,000 அந்த மாதிரி தான். 70 மினிமம், 70. 2 வயதும் ஆகுது. நீங்கள் வந்து நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி மாடெல்லாம் வருதாண்ணா? ஒரு மீடியமாக ஏதோ ரேர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. மற்றதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக பால் கறக்கிற மாதிரி வரும், ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. நல்லா 70,000 ரூபா சொல்லியிருக்காங்க தலையத்து மாடு. இப்போ தான் கண்ணு போட போது, அதாவது வந்து சினை பருவத்துக்கு வரக்கூடிய ஸ்டேஜ். கலராக நல்லா இருக்கும் மாடு. அப்படின்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-லேருந்து 20 லிட்டர் கறக்கும் ஃபஸ்ட் எத்து செகண்ட் எத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. கண்ணுக்குட்டிங்க, அந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5,000-6,000 அதுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்ணுக்குட்டிங்க வளர்க்குறது ஒன்றும் சின்ன கண்ணுக்குட்டியை அவ்வளோ வந்து ஸ்டார்ட் ஆகி 12,000 வரைக்கும் வந்து கண்ணுக்குட்டி, சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து கிடைக்குது. ஒரு மீடியமான கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் ஆன கண்ணுக்குட்டிகளாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்குட்டிகளாம் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன 6-7 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிங்க எல்லாமே வந்து இங்கே வந்து நிற்கிது பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்டேஜ் தான். ஒரு 15,000 ஒரு 20,000 வரைக்கும் வந்து இந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து ரேட்டு போயிட்டுருக்கு. ஹெச்எப் கண்ணுக்குட்டியும் சரி, ஜெர்சி கண்ணுக்குட்டியும் சரி, ரெண்டு கண்ணுக்குட்டியும் வந்து இந்த பக்கம் நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கண்ணுக்குட்டி தான் பார்த்தீங்கன்னா. எப்படி இருக்கு, நல்லா இருக்கு கண்ணுக்குட்டிங்கெல்லாம். ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ், அடுத்த சந்தியில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.